எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ, புதுசா நடிக்கிறதுக்கு வெளியே யாரோ ஒரு தம்பி வந்திருக்காராம். நீ யாரு? ரயில்வே ஸ்டேஷன்ல பெட்டி தூக்குற பையனா? நேனு. ஓஹோ, என்ன புல்லட்டு? எதுக்கு புல்லட் தூக்கி வாயில வச்சிருக்கிற? நேனு ரோட்ல போயிருந்தி. மீனு, ஒரு டெரரிஸ்ட் குறப்பு அப்பாவி ஜனங்களே கடத்தி சூட் செய்யுந்தி. அப்ப நேனு டைவ் அடிச்சு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்த புல்லட்ட இந்த கையில 4, இந்த கையில 4, வாயில 3. நான் தம்பி ஜனங்களை காப்பாத்துறேயா? அதுல ஒரு புல்லட்டு ஷூட் செய்யுது இங்கே, அதுல வந்த ஓட்டதான் இது. என்ன, எங்க இருந்து வந்திருக்க? யார் நீ? ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னு சொல்லு. தமிழ்நாட்டுல என்ன பார்த்து யாருன்னு கேட்ட? ரெண்டாவது ஆளு நீ. முதல்ல யாரு கேட்டா? முதல்ல வெளியில வரும்போது செக்யூரிட்டி கேட்டா. உன் பேர் என்ன சொல்லு? கடப்பா காளையாக்காரு. எதுல ஹீரோவா நடிச்சிருக்கியா? நிறைய படங்கள். எந்த படத்துல நடிச்சிருக்க? 2012 ஒரு ஹிட் படம், கண்ணுல நெருப்பு காலுல செருப்பு. 2013 என் ஆளு பேர் மூதேவி, அவ சிரிச்சா சீதேவின்னு ஒரு படம். அந்த மாதிரி படங்கள் நிறைய நடிச்சிட்டு. இப்ப எதுக்கு தமிழுக்கு வந்திருக்கீங்க புதுசா? இங்க வெங்கட் பிரபு தம்பி வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்றதுக்காக வெங்கட் பிரபு தம்பிட்டு வந்து வாய்ப்பு கேட்கலாம் இருந்தேன். ஆனா அவரு அவங்க தம்பிக்கு தான் எல்லா படத்திலயுமே வாய்ப்பு தர்றாங்க. இப்படி எல்லாம் சொன்னோம்னா சார் சில சீன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதை நீ இப்படி எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தது. பிறகு தான் உள்ள கூட்டு போவேன். வீட்டுக்குள்ள போற கதவை திறந்தா ஷாக்கு. ஷாக்கா கட்டப்பையா? இது கொஞ்சம் பம்பர ஷாக்கா இருக்கு, கம்பீரமான ஷாக்கா இருக்கு. இப்ப பாருங்க கம்பீரம் லூ. விஜயலட்சுமின் போட்டு ஹீரோயின் மேடமோட போட்டோ வருது. விஜயலட்சுமி பார்த்தா என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்ப? மூஞ்ச பாரு நல்லா. என்னது எடுத்து பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ஹலோ நவு. செப்பம்மா. நேனே நேனே, ஐ அம் ஃப்ரம் தேனி. எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நானு குட்டுலு. குட்டுலு ஃபைன் லோ, ஃபைன் லோ. ஹவ் ஆர் யூ லு? நேனு சாலா பாகுன்னேனு. அப்படி நாலு நேனு ஃபைன் லு. ஐ மிஸ் யூ லு, ஐ லவ் யூ லு. மேடம் நீங்க ப்ளீஸ்னு சொன்னதுனால நான் உட்கார்றேன். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற ஒரு டயலாக் வந்து அவர் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் சொல்லணும். இதுதான் முதல் டயலாக். நீங்க வந்து கொஞ்சம் நல்லா உள்வாங்கி கேட்கணும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்வாங்கவா இல்ல உள்ள போய் வாங்கவா? எப்படி வேணாலும் வாங்கலாம். போறதுக்குள்ள வாங்கிட்டு போவேன்னு நினைக்கிறேன். போறதுக்குள்ள ஷோ முடியறதுக்குள்ள வாங்கிடுவேன். தமிழ் படங்கள்ல மறு வச்சுட்டு மீசையை முறுக்கிட்டு லுங்கி கட்டிட்டு நம்பியாரு ஏய் கபாலி அப்படின்னு கூப்பிட்ட உடனே குனிஞ்சு சொல்லுங்க எஜமான்னு சொல்ற அந்த மாதிரி கபாலின்னு நினைச்சியாடா? கபாலிடா
அது அதான் ஃபினிஷிங் டச். அது சார் தமிழ்ல சொல்றாரு. இப்போ நான் தமிழ்ல சொன்னதை அப்படியே ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ஹிந்தியில ஒரு வாட்டி. அதே ஃபீலிங் இருக்கு. ஹிந்தி சார் த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளம். டப்பிங்ல பாத்துக்கலாம் அது. டப்பிங்ல பாத்துக்கலாம். சார் இப்போ தெலுங்குல பேசினா த்ரோட் ப்ராப்ளம் இருக்காதா? இருக்கா சார். அப்ப தெலுங்கு தமிழ் படங்களிலோ சிங்க வேட்டையாடும் போது காளை செழிப்பா இருக்கும். வேட்டையாடும் போது என்ன ஒரு கொடரும் சிங்கம் வேட்டையாடும் போது காடு மியூசிக் வேண்டிருக்கு உனக்கு அதே காடு. சரி இப்போ வந்து அவங்க கிட்ட வந்து நல்ல ஒரு ஒரு வீரமா ஒரு பஞ்ச் டைலாக் அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியா ஐயா கில்லிடா சார் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு அங்க பிரியங்கா போய் சுத்திட்டு இருக்க? ஐயா அந்த படத்துல விஜய் சார் வந்து ஒரு கிணத்தை சுத்துவாருங்க, நான் இவங்களை சுத்துறேன். ஏதோ நல்ல டைலாக சொல்லி குளிர் கூல் பண்ணுங்க. வர சார் கண்ணை திறந்து சார் மூஞ்சி பக்கத்துல இருக்க. ஐயா அவர் ஏதோ ப்ராப்பர்ட்டி வர்றாரு சார். படங்கள்லாம் உனக்கு தெரியாம தர்ற மேல் தட்டுல இருந்து கீழ் தட்டு வரைக்கும் சாரோட படங்கள் இருக்கு. லவ் நிறைய வருது. பிரியங்கா பார்த்த உடனே ஒரு வேற மாதிரி ஒரு லவ் லுக்ல போறாரு. வெளியில வரும்போது விஜயலட்சுமி நெஞ்சில பச்சை குத்தி தான் சார் வந்திருக்காரு. இது வந்து நல்ல லவ் ரொமான்டிக் சீன். அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. நீங்க போயிட்டு அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ண ப்ரொபோஸ் வந்து எப்படின்னா ஒரு கவிதையா கவிதையா. சோ உங்களுக்காக வந்து நம்ம மிர்ச்சி சிவா ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதையை தான் இப்ப நம்ம அவங்க கிட்ட சொல்ல போறீங்க. அன்பே அன்பே உங்க அப்பாக்கு நீ பொண்ணு. உங்க அப்பாவுக்கு நீ பொண்ணு. உன் மேல எனக்கு கண்ணு. உன் மேல எனக்கு கண்ணு. உன்னை நினைச்சு என் மனசுக்குள்ள ஓடுது சாங்கா. உன்னை நினைச்சு என் மனசுக்குள்ள ஓடுது சாங்கா. கல்யாணம் அடுத்த நாளே உன்னை திங்க வைப்பேண்டி மாங்கா. கல்யாணம் ஆன அடுத்த நாளே உன்னை திங்க வைப்பேண்டி மாங்கா. ஏன் மாசமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவியா அடுத்த நாளே? ஓகே ரெடி ஸ்டார்ட் கேமரா. உங்க கையை பிடிச்சுக்கோ, கூச்சமா இருக்கு. கையை பிடிக்கலாம், நான் கூச்சமா இருக்கு. சரி சார் பாத்திரல டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. கையை பிடிச்சுக்கிட்டே பேசலாமா? சரி இந்த அளவுக்கு தான் சார் பிடிக்கணும். அந்த அளவுக்கு தான் பிடிக்கணும். இது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணுங்கப்பா. அன்பே உங்க அப்பாவுக்கு நீ பொண்ணு, எங்க அப்பாவுக்கு நான் பையன். இங்க பாரு விஜய், எங்க வீட்டுக்கு தெரியாம பேக் எல்லாம் எடுத்துட்டு நான் வந்துடுறேன். நீயும் வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ஏன்? எனக்கு ஒரு மாமா இருக்காரு. யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? ஓடி போலாமா? இங்க பாருங்க சார், நீங்க ரொம்ப கொஞ்சம் ஓல்ட் ஏஜா இருக்கீங்க. யார் சார் நீங்க? மாமா என்ன பண்ணணும்? ரெண்டு பேரும் கையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிருக்க. அதை விட்டுட்டு உடனே வந்து மாமா மஞ்ச பையன் இல்லாம மாமா இப்ப நீ ரெண்டு பேரும் ஓடி போறீங்களா? ஓடி போறோம், நாங்க நடந்து கூட போய் பஸ் ஏறி போறோம். அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப அண்ணன் போ, உள்ள போ. இது ரெண்டு மேட்டர் உனக்கு தெரியாது.
சென்னை 28. இன்னொரு மாமா இருக்காரா? அண்ணனா? அடிச்சுருவீங்களா? ஐயா வேணா ஐயா. தங்கச்சி கூட்டு போனா அப்புறம் என்ன பண்றது? தங்கச்சி அடிக்கணும். ஏன்டி அவங்க கூட ஓடி போற அப்படின்னு சொல்லி என்ன அடிக்க கூடாது. எங்கே செல்லும் இந்த பாதை? யாரும் அந்த பாட்டு இல்லையா? அப்ப ரைட்ஸ் இல்லையா?